விதைகள்லாம் என்ன பண்ணோம்னா சேகரித்து பதப்படுத்தி பக்குப்படுத்தி வச்சுருக்கிறோம். அது வந்து இப்போ நாங்கள் வந்து டீம் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடும் உங்களை மாதிரி இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த மரத்தன்றுகளை வளர்த்து நமது இயற்கையை பாதுகாக்க வேணும். தனித்தனியாக எடுத்து கீழே வச்சு ஒரு நிழலில் ஒரு 10 நாளைக்கு பதப்படுத்தணும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, நாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 நாட்களில் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் தான். இப்போது வழக்கமாக உங்களுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லாமல் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1000 பனை விதைகளை வந்து விதைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை வந்து நம்ம புஷ்வாணம் டீம் பாய்ஸ்கிட்ட அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 20 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு காட்டுக்கும் போயிட்டு வந்து பனை விதைலேருந்து சேகரித்து வச்சுருக்காங்க. இந்த பனை விதைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேர் மட்டும் சேர்ந்து வந்து விதைக்க முடியாது. இதுக்கு நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஊர் பொதுமக்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய உதவியோடு நம்ம இன்றைக்கி இந்த விதைகளை வந்து விதைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி, இப்போ இந்த 1000 பனை விதைகளை வந்து நீங்கள் எப்படி சேகரிச்சிங்க? 1000 பனை விதைகள் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்வாணம் டீம் வந்து கேட்டிருந்தாங்க விதைகள். நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து காடு மேடெலாம் வந்து நாங்கள் விடுமுறை நாட்களில் இருக்கிறதுனால அங்கேயும் சுற்றி வந்து இந்த விதைகளை வந்து சேகரிக்க பார்த்தோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த விதைகள் வந்து அவங்களுக்கும் தேவைப்படுறதுனால வந்து விதைகள் வந்து தரல. நாங்கள் இருந்தாலும் வந்து டீம் கேட்டிருக்காங்களே அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்கள் அந்த விடுமுறை நாட்களில் அந்த விதைகள்லாம் என்ன பண்ணோம்னா சேகரித்து பதப்படுத்தி பக்குப்படுத்தி வச்சுருக்கிறோம். அது வந்து இப்போ நாங்கள் வந்து டீம் கொடுத்துருக்கோம். அதை தான் வந்து அவங்க என்ன பண்ணா விதைக்க போகிறாங்க. சேலம் மாவட்டம் ஊனத்தூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் திரு மோகன்ராஜ் ஐயா அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஊனத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்கரையில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பனை விதைகளை வந்து நம்ம விதைக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1000 பனை விதைகள் வந்து விதைக்கிறீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வருகின்ற காலங்களில் வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து பயன் இல்லாமல் போகிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் பூரா சேட்டலைட் மூலிமா எடுத்த ஒரு சென்சஸ் மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிலத்தடி ஆதாரமே இல்லாமல் போயிட்டுருக்கு. பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடையும் இங்கே இருக்கிற இப்போ ஊராட்சி பணியாளர்களோடையும் எங்களுடைய வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உபத்தலைவர் கவுன்சிலர் மற்றும் பொதுமக்களுடைய ஆதரவோடு இந்த இளைஞர்கள் உங்களை போல் இளைஞர்கள்லாம் நீங்கள் சேர்த்து கொடுத்த இந்த பணவிதையை வந்து இன்றைக்கி வந்து ஊனத்தூர் ஊராட்சியில் வந்து இந்த கண்கள் வந்து நடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதனால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடும் உங்களை மாதிரி இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த மரக்கன்றுகளை வளர்த்து நமது இயற்கையை பாதுகாக்க வேணுமாய் நமது ஊராட்சியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களை மாதிரி ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் என்று இந்த நேரத்தில் கூறி உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா, இந்த ஏரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனவதைகள் விதைக்கிறதுனால இந்த பகுதி மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பனவதை விதைக்கிறதுனால ஏரிக்கரை வந்து கரை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், மண்ணரிப்பு ஏற்படாது. வெப்ப காலத்தில் வந்து பனவதைகள் வந்து தன்னுடைய சூரியன் வெப்பத்தை வந்து இழுத்துக்கக்கூடிய சக்தி அதுக்கு அது நிறையா இருக்குது. சரிங்க. அதே மாதிரி
வேறு மக்களுக்கு வந்து பண விலை வந்து நிறைய பணம் அந்த பணம் தொழிலே இப்போ நலிவடைஞ்சிட்ருக்கிறதுனால இந்த பணவெல்லாம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகள் உணவுக்கு வந்து நிறைய பயன்படும். சரிங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் வளத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு வரீங்க? இப்போ நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1/6/2021 நாங்கள் வந்து புதியதாக 5 தடுப்பணை வந்து கட்டிருக்கிறோம். சரிங்கய்யா. நமது ஊராட்சிக்கு சம்மந்தப்பட்ட நீர்நிலைகள்லாம் கட்டிருக்கிறோம். சரிங்க. அதே மாதிரி இப்போ வந்து மணிமன் கோயில் தோப்பில் வந்து புதியதாக 300 கன்றுகள் வந்து ராசி விதைகள் மூலயமா ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் அந்த கண்ணை வந்து காப்பாற்றுறதுக்குண்டான எல்லாமே எனர்ஜிஎஸ் மூலிமா அந்த வேலையை செஞ்சிட்ருக்குறோம். சரி. மேற்கொண்டு ஏரியிலையும் வந்து கண்ணு நடுவதற்குண்டான பணிகளையும் வந்து நாங்கள் முயற்சி மேற்கொண்டு இருக்கிறோம். அதை நான் விரைவு கூடிய சீக்கிரம் நடைபெறும் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும். அந்த பண விதைகளை வந்து எப்படிங்க பக்குவப்படுத்துறது? தம்பி, இது வந்து ஆணி ஆடி மாதம் வந்து மேலே மரத்தில் நல்லா பழுத்துருக்கோம், பழுத்து தானாக கீழே விழுந்துடும். அதை நம்ம விழுந்த உடனே இந்த பழத்தை எடுத்து இதை அப்படியே அந்த மேல் தோலை கழிச்சிட்டு அப்படியே உரிச்சிட்டோம்னா மேல் தோலை வெளியே வந்துடும். வந்த உடனே என்ன செய்கிறோம்னா இதை அப்படியே இதில் வந்து 3 கொட்டை இருக்கும்ல, அந்த கொட்டையை தெளித்தனியாக எடுத்து பாரு, இப்படி எடுக்கணும், தெளித்தனியாக இப்படி எடுத்துட்டோம்னா தனித்தனியாக எடுத்து இப்படி தனித்தனியாக எடுத்து கீழே வச்சு 1 நிழலில் 10 நாளைக்கு பதப்படுத்தணும். சரி. பதப்படுத்தோம்னா விதைக்கிறதுக்கு உண்டான பதம் வந்துடும். அது நம்ம வந்த உடனே அதை ஒரு சாணக்குள்ளேயே பறித்து கீழே கொட்டையை போட்டு மேலே மண்ணு போட்டு மூடிட்டோம்னா 2-3 மாதத்தில் வந்து அது முளைச்சி தானாக வெளியே வந்துடும். ஐயா, அந்த விவசாய நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை மரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் போடும்பொழுது அந்த அணில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கடிச்சிருது. அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனை மரத்தை சில மரங்களை வந்து பார்த்திங்கன்னா அறுத்துறாங்க. அந்த தடுக்கிறது ஏதாவது வழிகள் இருக்குங்களா? அதாவது இந்த பனை மரத்தில் கீழேருந்து 3 அடிக்கு மேலே 3 அடி அளவுக்கு தகரம் உயரமான தகரம் அடிச்சிட்டோம்னா சுற்றிலையும் பழைச்சி அடிச்சிட்டோம்னா அந்த அணில் வந்து ஏறாது, அணிலும் ஏறாது, அந்த அணிலுக்கும் எந்த வித தீங்கும் ஏற்படாது. இதனால் விளைநிலங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. கா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100+ ஆண்கள் பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை விதை விதைக்கிறது வந்து கலந்துக்கிட்டீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னக்கா? ஊரில் நேற்று சாயந்தரம் பஞ்சாயத்து மூலமாக தண்டோரா போட்டாங்க, அதுமாரி பனை விதைகள் விதைக்கிறோம், விருப்பறவங்க வந்து விதைக்க வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஆண்கள் பெண்களும் 100+ வந்தோம், பனை விதைகள்லாம் விதைச்சிட்டோம். விதைச்சதில் இது வந்து சந்தோஷம் எங்களுக்கு. இன்னும் 15 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா பாருங்க, அங்கே நிற்கிற பனை மரங்கள் மாதிரி அழகாக வளர்ந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ்வாணம் யூடியூப் சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000 விதைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நம்ம விதைச்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.